விஜய் அபி. புத்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்த இவர். இவரோட இயற் பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி. இவரோட மனைவி பெயர் கல்யாணி. கல்யாணியோட கல் கிருஷ்ணமூர்த்தியில உள்ள கி இதையும் சேர்த்து கல்கி அப்படிங்கிற ஒரு புனை பெயரை வச்சுக்கிட்டாரு. இளம் வயசுல இந்திய விடுதலைக்காக பல போராட்டங்களை கலந்துட்டு பல வாட்டி சிறைக்கும் சென்றிருக்காரு. திருவிக்கா அவரோட நலசக்தி அப்படிங்கிற பத்திரிகையில இவரோட எழுத்து பயணம் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் ஆனந்த விகடன், அதுக்கப்புறம் விமோசனம், இப்படி பல கதைகள், கட்டுரைகள், பல படைப்புகளை படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கல்கி அப்படிங்கிற பெயர்ல சிவகாமி சபதம், பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், இப்படி பல படைப்புகளை நமக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு திரு கல்கி அவர்கள் நம்ம கூட இல்லாட்ட கூட அவரோட கதைகளும் கதாபாத்திரங்களும் நம்ம கூடவே இருந்துகிட்டு இருக்கு. பொன்னியின் செல்வன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சோழ மன்னர்கள்ல புகழ்பெற்ற மன்னனான அருள்மொழிவர்மன் பட்டம் பெற்ற கதையை வரலாறு பிளஸ் கொஞ்சம் கற்பனையும் கலந்து சொல்ற கதை தான் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் புதுவெல்லம் ஆடித்திருநாள் வாங்க பார்க்கலாம். கொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் இருந்த ஒரு நாடு தான் திருமுனை அப்படிங்கிற ஒரு நாடு. இதோட தென்பகுதியில தில்லை சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இதோட மேற்கு பகுதியில வீர நாராயண ஏரி அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. நாளுக்கு நாள் இந்த ஏரியோட பேர் திரிஞ்சு திரிஞ்சு வீராணத்து ஏரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இந்த ஏரியோட கரையில தான் ஒரு வீரன் வந்துட்டே இருந்தான். அந்த வீரனோட பேர் தான் வானகுலத்து வந்தியத்தேவன். இவனோட முழு பேர் வானகுலத்து வல்லவராயன் வந்தியத்தேவன். இவன் சரி ஏரி இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த ஏரியில உள்ள 24 கணவாய்கள் அதுல இருந்துச்சு, அதுல ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் இங்க உள்ள மக்கள் வந்து உழவு செய்யறது, அதுக்கப்புறம் காதலர்கள் தங்கள் காதலை வெளிப்படுத்துறது, குழந்தைகள் வந்து ஆடி பாடி கொண்டாடுறது, அதுக்கப்புறம் மக்கள் உணவு கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து வியந்து கரையோட வந்துகிட்டே இருக்கான். அந்த நேரத்துலதான் ஒரு மூதாட்டி அங்க இருந்து எப்ப தம்பி வா கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வல்லவராயன கூப்பிடுறாங்க. வந்தியத்தேவனும் என்ன பண்றான் அப்படின்னா சரி நம்மளும் களைச்சு போயிருக்குமே அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம்னு சொல்லி இறங்குறான். அந்த நேரத்துல அங்க உள்ள இளம் பெண்கள் வந்து அவனை கேலி செய்யறாங்க. ஐயோ எல்லாரும் இப்படி கேலி பண்றாங்களே நம்ம போலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பெரிய சத்தத்துல வெள்ளை பாய்களை விரிச்சிட்டு ஓடங்கள் வந்துட்டே இருந்து அங்க இருந்து வீரர்கள் ஓடி வந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரே ஆச்சரியம், அங்க இருக்க மக்களை வந்து வீரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தலிபங்க தலிபங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒரே ஆச்சரியம், ஏன் இப்படி பண்றாங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அவங்க பெரியவர் வந்தாரு. உடனே வல்லவராயனும் அவரை பார்த்து எப்ப பெரியவர யாரு இவங்க இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். பெரியவன் இவங்க யாரும் தெரியாதா அப்படின்னு சொல்லி பெரியவரும் கேக்குறாரு. தெரியலையே அப்படின்னு நம்ம ஆளு வியந்து பாத்துட்டே இருக்காரு. அப்பதான் அந்த கொடியை பாக்குறான் வல்லவராயன். அது என்ன கொடி அப்படின்னா பனைமரம் பொருந்திய ஒரு கொடி. பனை சின்னம் பொருந்திய கொடியை யாரை பயன்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழுவேட்டரையர்கள் தான். சின்ன பழுவேட்டரையர், பெரிய பழுவேட்டரையர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தாங்க. இவங்களோட வீரம் உலக பிரசித்தி பெற்றது. பழுவூர் அப்படிங்கிற ஒரு ஊரை தான் இவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரசருக்கு அடுத்தபடியா இவங்க தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. சின்ன அரசர்களுக்கு வரி விதிக்கிறது, அவங்கள இருந்து வரி வசூலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய அரசாங்க வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தியத்தேவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா அந்த நேரத்துலதான் இவங்களோட நண்பனும் அரசரும் ஆகிய ஆதித்த கரிகாலன் சொன்ன ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருது. வந்தியத்தேவா எந்த வம்புக்கும் நீ போகக்கூடாது, எந்த வம்பு வந்தாலும் நீ ஒதுங்கி போனோம். அது மட்டும் இல்ல முக்கியமான 2 ஓலை வாங்கிட்ட கொடுத்துருக்கேன். ஒண்ணு எங்க அப்பா சுந்தர சோழன் கொடுக்கணும், இன்னொன்னு என் தங்கச்சி குந்தவைகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருது. சரி முக்கியமான கடமை நமக்கு இருக்கு, இதெல்லாம் நம்ம தலையிட கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டா நம்ம வந்தியத்தேவன். கலைச்ச குதிரையில அவனால ரொம்ப தூரம் போக முடியல. சரி ரொம்ப இருட்டிருச்சே, நீ ஒரு நாள் இங்க தங்கிட்டு நாளைக்கு நம்ம பிரயாணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு இடத்துலயே தங்கிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்ட், அந்த அடுத்த பகுதியில பாக்கலாம்.